மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, கலை வண்ணங்களில் இயேசுவின் எண்ணங்கள் என்கின்ற இந்த அருமையான ஓவிய தியான முறையில் நாம் இறை வார்த்தையை காட்சிப்படுத்துகின்றோம். இன்று லூக்கா நற்செய்தி பிரிவு 17 இறை சொற்றொடர்கள் 1-6 வரை. கடவுள் மனிதன் வாழ்கின்ற பொழுது ஒருவர் ஒருவரோடு உறவோடு வாழ வேண்டும் என்பதற்காக அருமையான ஒரு செய்தியை இன்று நமக்கு தருகிறார். நம் சகோதரனோ சகோதரியோ நமக்கு எதிராக குற்றம் செய்கின்ற பொழுது, அவர்கள் மீண்டும் நம்மிடத்தில் மனமாறி வருகின்ற பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். நாம் பார்க்கலாம், பிறரை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த செயல்பாடு எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஓவிய தியானத்தின் வழியாக நாம் பார்ப்போம். சாரி என்று நான் எழுதியிருக்கின்றேன். நாம் அதிகமாக ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகின்ற மற்றும் கேட்கின்ற ஒரு வார்த்தை சாரி. இந்த மன்னித்துக் கொள்ளுங்கள் அல்லது தயவு கூர்ந்து என்னை மன்னியுங்கள் என்று பிறர் நம்மிடத்தில் சொல்லுகின்ற பொழுது நாம் உடனடியாக இட்ஸ் ஓகே அல்லது பரவாயில்லை என்று புன்முறுவலோடு ஏற்றுக்கொள்ளுகின்றோம். இயேசு கிறிஸ்து இதைத்தான் அன்றே சொல்லியிருக்கின்றார். 7 முறை அல்ல, எத்தனை முறை வந்தாலும் அவர்கள் சாரி என்று சொன்னால் நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். நாம் பார்க்கலாம், அப்படி ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது என்ன நிகழ்கிறது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். சாரி என்கின்ற அந்த வார்த்தை அல்லது மன்னித்துக் கொள்ளுங்கள், தயவு கூர்ந்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்கின்ற அந்த வார்த்தை எதை உருவாக்குகிறது? உறவு பாலத்தை உருவாக்குகின்றது. இது பார்ப்பதற்கு பாலம் போன்றும் இருக்கலாம் அல்லது சாக்லேட் போன்றும் இருக்கலாம். ஒரு சாக்லேட் பாலத்தை இது உருவாக்குகிறது, சுவையான ஒரு உறவை உருவாக்குகின்றது அல்லது இனிப்பான ஒரு உறவு பரிமாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. ஆகவே நாம் சாரி என்று பிறரிடத்தில் கேட்பதற்கு தயங்க வேண்டாம். நாம் தவறு செய்கின்ற பொழுது அல்லது தவறுகின்ற பொழுது பிழை செய்கின்ற பொழுது நாம் வார்த்தை தவறுகின்ற பொழுது சாரி என்று கேட்பதிலே உறவு பலம் பெறுகின்றது. இயேசு கிறிஸ்து இதைத்தான் அன்றே சொல்லியிருக்கின்றார். ஆகவே குடும்பத்திலே சகோதர சகோதரிகளிடத்தில், கணவன் மனைவி இடத்தில், இன்னும் தொழிலாளர்கள் முதலாளிகள் என்று எந்த பாரபட்சமும் இல்லாமல் நாம் தவறு செய்தோம் என்றால் சாரி என்று கேட்கின்ற பொழுது, இன்னும் மன்னிக்கின்ற பண்போடு நாம் இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு இனிப்பு பாலம் நாம் கட்டுகின்றோம். எனவே இந்த நாள் முழுவதும் இறைவன் கொடுத்திருக்கிற அந்த மன்னிப்பு தன்மையின் வழியாக இனிப்பு பாலம் கட்டி ஒருவரை ஒருவர் உறவோடும் இறை சாயலோடும் நடத்துவோம்.